ஜெர்மனிக்கு வருபவர்களுக்கு பாதுகாப்பற்ற நிலைமை வழியான முக்கிய தகவல். ஜெர்மன் நாட்டில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பணிகள் திருப்திகரமாக அமையவில்லை என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அமைப்பினர் இந்த குற்றச்சாட்டை தெரிவித்துள்ளனர். சுற்றுப்புற சூழல் ஆர்வலர் அமைப்பான ஃப்ரைடே ஃபியூசர் என்று சொல்லப்படுகின்ற அமைப்பானது ஜெர்மன் அரசாங்கத்தினுடைய சுற்றுப்புற சூழல் பாதுகாப்பு திட்டமானது போதுமானது அல்ல என்று குற்றம் சாட்டியிருக்கிறது. அதாவது ஜெர்மன் அரசாங்கமானது அதிவேக போக்குவரத்து பாதையில் வேகத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்று இந்த அமைப்பானது கோரிக்கை முன்வைத்துள்ளது. அதாவது ஆகக்கூடியது மணிக்கு 120 கிலோமீட்டர் வேகத்தை அதிவேக போக்குவரத்து பாதையில் கொண்டு வர வேண்டும் என்று இந்த அமைப்பு தனது கோரிக்கையை விடுத்துள்ளது. இந்த நிலையில் அதிவேக போக்குவரத்து பாதையில் மொத்தமாக 150 மில்லியன் டன் கரியமில வாயு வெளியேறி வருகிறது. இடைவெளியில் அனுமதிக்கப்பட்ட கரியமில வாயுவுடைய தொகையானது 130 மில்லியன் டன் ஆக உள்ளதாக இந்த அமைப்பு குற்றம் சாட்டியுள்ளது. ஆகவே இந்த சுற்றுப்புற சூழல் பாதுகாப்பு திட்டமானது மாற்றியமைக்கப்பட வேண்டும் இந்த அமைப்பு என கருத்து தெரிவித்திருக்கிறது.